அறிஞர் அண்ணன் சிறுகதைகள். கருப்பண்ணசாமி யோசிக்கிறார். மணி ஒலித்தது, கதவு தீர்க்கும் சத்தம் கேட்டது. கருப்பண்ணசாமி அலறியபடி உள்ளே ஓடலானார். ஒளிந்து கொள்ள இடம் தேடினார். கழுக்கென ஒரு சிரிப்பொலி கேட்டது. கருப்பண்ணசாமி கோபம் கொண்டு, வேதனைப்படுகிறேன் நான், இந்த வேளையில் கேலிவிரி செய்கிறாயா என்று கேட்டார். சிரித்தபடி தன் எதிரே வந்த தேவியை பார்த்து, கருப்பண்ணா என்ன கலக்கம், ஏன் ஓடுகிறாய் என்று தேவி கேட்க, கருப்பண்ணசாமி காதிலே விழவில்லையா, மணிச்சத்தம் என்று கேட்டார். விழுந்தது, அது கேட்டு அச்சம் ஏன் வர வேண்டும், ஆச்சரியமாக இருக்கிறது என்று தேவி கேட்டார். உனக்கு ஒன்றும் புரிவதில்லை, யாரோ பக்தர்களவா வருகிறார்கள் என்று பயத்துடன் பேசினார் கருப்பண்ணர். வைத்தியமே, பக்தர்கள் வருகிறார் என்றால் பயம் ஏன் வர வேண்டும், உன்னை தொழ சூடம் கொடுத்த சோட சோபசாரம் செய்ய படையில் போட வருகிறார்கள் பக்தர்கள், இதற்கு ஏன் பயப்பட வேண்டும். ஓஹோ, இவ்வளவு பூஜையை ஏற்றுக்கொண்டும் எங்கள் கஷ்டத்தை போக்காமல் இருக்கிறாயே கருப்பண்ணசாமி என்று அந்த பக்தர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்ற பயமா என்றார் தேவி. கருப்பண்ணர், போதும் தேவி, உன் தொல்லை வரம் தந்து அவர்களின் குறையை போக்கவில்லை என்பதற்காக என் மீது சீறுவார்கள் என்ற பயம் எனக்கு இல்லை. நான் என்ன, தேவாலய அரசு செலுத்தி அனுபவம் இல்லாதவனா? இங்கு இல்லாவிட்டால் மேலுலகில் என்னை பூஜித்த பலன் கிடைக்கும் என்று பக்தர்கள் எண்ணிக்கொள்வார்கள். இங்கே அவர்களுக்குள்ள குறையை தீர்த்து வைக்காததற்காக என் மீது சீற மாட்டார்கள் என்ற சித்தாந்தம் எனக்கு தெரியும். நான் பயப்படுவது அதனால் அல்ல என்று பெருமூச்சு வரும் அளவு வேகமாக பேசினார் கருப்பண்ணசாமி. தேவியார் வேகமாக சென்று வாயிலில் பார்த்துவிட்டு வந்து, கருப்பண்ணா பக்தர் யாரும் அல்ல, காற்று பலமாக அடித்ததால் மணியோசை கேட்டது, பயப்படாதே. சரி, பக்தர்கள் வருகிறார் என்றால் ஏன் பயம் உண்டாகிறது உனக்கு, அதை சொல்லு என்று கேட்டார்கள். பக்தர் யாரும் வரவில்லை என்று தெரிந்ததால் தைரியம் பெற்று தன் பீடத்தில் அமர்ந்து, எதே ஒரு பீடத்தில் அமர்ந்த தேவியிடம் கருப்பண்ணசாமி விளக்கம் கூறலானார். தேவி, பக்தர்களால் எனக்கு ஏற்பட்ட ஆபத்தும் சங்கடமும் உனக்கு என்ன தெரியும். வரவர இந்த வேலையிலேயே எனக்கு வெறுப்பு வளர்ந்து கொண்டு வருகிறது. தான் செய்த மோசத்தை அரைபலம் கற்பூர புகையிலே மறைத்துவிடலாம் என்று எண்ணுகிறான். அதற்கு நான் உடந்தையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இவனுடைய பேராசைக்கு நான் துணை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான். காரணம் கேட்டால் பெரிய படையில் இட்டிருக்கிறேன் என்று கூறினான். தேவி குறுக்கிட்டு, இதென்ன புது விஷயமா கருப்பண்ணரே, இப்படிப்பட்ட பக்தர்களை நாம் நெடுங்காலமாக பார்த்து பழகி கொண்டு தானே வந்திருக்கிறோம் என்று கூறிட, கருப்பண்ணசாமி மனக்கொதிப்புடன், இப்போது பக்தர்கள் அந்த அளவோடு நின்றுவிடவில்லை தேவி, கேவலப்படுத்துகிறார்கள், போலீஸின் பாதுகாப்பிலே வாழ வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்னை என்று கூறினார். கேவலப்படுத்தினார்களா, யார் என்று ஆச்சரியத்துடன் தேவி கேட்டார். அவரை கேலி செய்வதை போல கருப்பண்ணர் யார் என்று ஒருமுறை கூறிவிட்டு, நாஸ்திகர்கள் கேவலப்படுத்தினார்கள் என்று கருதுகிறார் தேவி, அவர்கள் அல்ல, அவர்கள் மனிதருடன் பழகுவதும் மனிதர்களின் பிரச்சனைகளை கவனிப்பதுமாக காலந்தள்ளுகிறார்கள். என்னை கேவலப்படுத்தியது பக்தர்கள், கைகூப்பி தொழுது கன்னத்திலே போட்டுக் கொள்கிறார்களே, கற்பூரம் கொளுத்துகிறார்களே, அந்த பக்தர்கள்தான் என்னை சிச்சை இப்போது எண்ணிக்கொண்டாலும் எனக்கே வெட்கமாக இருக்கிறது. கேவலப்படுத்தினார்கள், போலீசாரின் துணையால் நான் மீட்கப்பட்டேன் என்று கூறினார். தேவிக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. கருப்பண்ணரே, என்ன பேசுகிறீர், பக்தர்கள் போலீஸ் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத பேச்சாக இருக்கிறதே என்றார். தேவி, தேவி கேள், இந்த விஷயத்தை, இந்த பக்தர்களை இன்னினது செய்யுங்கள், என் மன மகிழ்ச்சிக்காக இன்னினது படையுங்கள் என்று நான் கேட்டதும் இல்லை, அவர்களாகவே வருகிறார்கள், அவரவர்கள் மனதிற்கு தோன்றியபடி ஏதேதோ செய்கிறார்கள், நான் சிவனே என்று எல்லாவற்றுக்கும் ஈடு கொடுத்து கொண்டிருக்கிறேன், என் பொறுமை பெருந்தன்மை இவைகளை கண்டு இந்த பக்தர்கள் என்னை என்ன வேண்டாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று துணிவு கொண்டு கருப்பண்ணரின் தொண்டை அடைத்து கொண்டது துக்கத்தால். தேவியின் ஆச்சரியம் அதிகரித்தது. துணிவு கொண்டு சொல்லும் கருப்பண்ணரே, துணிவு கொண்டு என்று ஆவலை வார்த்தைகளாக்கினார் தேவி. ஆத்திரத்துடன் கூறினார் கருப்பண்ணசாமி, ஒரு அறையிலே போட்டு பூட்டி விட்டார்கள் என்றார். தேவிக்கும் லேசாக திகில் ஏற்பட்டது. பூட்டி விட்டார்களா, உண்மையா, பக்தர்களா என்று திகைப்படும் தேவி கேட்டார்கள். கேட்பதற்கே இவ்வளவு திகில் பிறக்கிறது தேவியாரே, என் மனம் என்ன பாடுபட்டிருக்கும், என்னை ஒரு அறையிலே போட்டு பூட்டின போது நான் என்ன கழனி வேலை செய்யும் கருப்பனா, சாமி சாமி விட்டு விடுங்க என்று கதற, நானோ அவர்கள் கும்பிட்டு வரங்கேட்கும் கருப்பண்ண சுவாமி, அவர்களோ என்னையே அறையிலே தள்ளி போட்டு பூட்டி விட்டார்கள், நான் என்ன செய்வது என்று கூறி ஆயாசமடைந்தார் கருப்பண்ணசாமி. தேவி உண்மையிலேயே அனுதாபப்படத் தொடங்கினார்கள். கேவலமான நிலைமைதான் இது, பக்தர்கள் உன்னை சிறையிலே போடுவது போல அல்லவா இருக்கிறது என்று பேசினார் சோகம்மா. தேவி
உன் காதிலே அவர்கள் அப்போது போட்ட கூச்சல் விழுந்திருந்தால் தெரிந்திருக்கும் அவர்களின் போக்கும் குணமும். போட்டு கூட்டடா, என்ன நடந்து விடுதுன்னு பார்க்கலாம் என்று ஒருவன் குக்கரிக்கிறான். பெரிய போட்டு கொண்டு வா என்று கூவுகிறான் ஒருவன். அலிகார் போட்டு வேண்டுமா என்று கேட்கிறான் இன்னொருவன். இவ்வளவு கூச்சல் துணிவு, போட்டு கூட்டுங்க பார்க்கலாம். எவன் வந்து என்ன செய்து விடுகிறான் என்று கூவி, தேவி என்னை பெரிய அறையிலே போட்டு கூட்டி விட்டு போய்விட்டார்கள். வெளியே சிரிக்கிறார்கள், இனி பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நான் உள்ளே அடைப்பட்டு கிடக்கிறேன். என்னை போட்டு கூட்டிய பாவிகள் சிரிக்கிறார்கள். நான் கேட்கலாமா அவர்களை பார்த்து, இது என்ன அக்கிரமம், திறந்து விடுங்கள் என்னை, இல்லையானால் மூக்கிலும் வாயிலும் இரத்தமுறச் செய்வேன், கைகால்களை முறித்து போட்டு விடுவேன் என்று பேசலாமா. அவர்களோ பக்தர்கள், நானும் அவர்களால் வணங்கப்படும் சாமி. தேவி, மனம் எவ்வளவு பதறி இருக்கும் என்று யோசியுங்கள் என்றார் கற்பன்னர். கற்பன்னரே, அது கிடக்கட்டும், ஏன் கூட்டினார்கள், என்ன செய்தீர் என்று கேட்டார் தேவியார். நானா என்ன செய்தேனோ, அவர்களின் எதிரே இருந்து கொண்டு சொல்லி வந்த புழுகுகளை எல்லாம் கேட்டு சகித்து கொண்டிருந்தேனே, அதுதான் நான் செய்த தவறு. போதும், புழுகாதீர்கள் என்று ஒரு தடவையாவது ஒரு பக்தனையாவது கண்டித்திருந்திருந்தால் அவர்களுக்கு அன்று அவ்வளவு துணிவு வந்திருக்காது என்றார் கற்பனர். உன்னை ஒரு தனி இடத்தில் போட்டு கூட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்று மீண்டும் கேட்டார் தேவியா. சலிப்பும் வெறுப்பும் கலந்த குரலிலே கற்பன்னர் சொன்னார். ஏன் கூட்டி வைத்தார்கள் என்றா கேட்கிறீர் தேவி? நான் அவர்களின் சாமியாம், அதனாலே என்னை வேறே சில பக்தர்கள் கொண்டு போகாமல் இருப்பதற்காக என்னை போட்டு கூட்டி வைத்தார்கள். அவ்வளவு பக்தி என்னிடம், வேறெந்த பக்தனிடம் நான் பேசிவிடக்கூடாது, அப்படி ஒரு எண்ணம் என்றார் கற்பன்னர். இதென்ன வைத்தியக்காரத்தனமான எண்ணம் என்று தேவி கேலியாக பேசினார்கள். இவர்கள் கண்டதையும் கடியதையும் வேகாததையும் பழுக்காததையும் தின்று வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் என்னை வந்து கேட்கிறார்களே தேவி. கருப்பண்ண சுவாமி என்னை காப்பாற்றுன்னு பைத்தியக்காரன் தானே அது? அதுபோல் இதுவும் ஒரு பைத்தியக்காரன் தனம்தான். உண்மையை சொல்லப்போனால் தேவி, அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனத்தை நாம் வளரவிட்டது தவறு இல்லையா? என் விஷயத்தை கேள் தேவி. இந்த பக்தர்களுக்கு நான் தங்களுடைய சாமி, வேறு யாரும் தங்களுடையதுன்னு பார்த்து இதை கொண்டாடினாலும் விட்டு கொடுக்கக்கூடாது என்கிற எண்ணம் ஏற்பட்டது. அதற்கு தகுந்தபடியே நிலைமையும் ஏற்பட்டு விட்டது. நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு பக்தர்கள் கூட்டம் பெருகுவது கண்டு எனக்கும் பெருமையாகத்தான் இருந்தது. என் போராத வேலை, என் பக்த கோடிகள் இரண்டு கோஷ்டியாக பிரிந்து அவர்களுக்குள்ளே தீராத பகை ஏற்பட்டு விட்டது. அவர்களுடைய பகை எனக்கு பெரிய ஆபத்தாக வந்து சேரும் என்று நான் கண்டேனா? நான் என் வேலையை கவனித்து கொண்டிருந்தேன். வழக்கமாக எனக்கு நடந்துகிற உற்சவத்தை நடத்தினார்கள். எனக்கு மகிழ்ச்சி. தேரும் திருவிழாம் வீண் வேலை என்று ஊருக்கு போய் சில பேர் பேசி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் பேச்சிலே மயங்கி எங்கே என் பக்தர்கள் இந்த வருஷம் உற்சவத்தை நடத்தாமல் இருந்து விடுவார்களோ என்று எனக்கு லேசாக பயம். அவர்கள் உற்சவத்தை வழக்கப்படி நடத்த முன்வரவே நான் மகிழ்ச்சி அடைந்தேன். எவ்வளவு பிரச்சாரம் நடைபெற்றாலும் நமது செல்வாக்கு போய்விடவில்லை என்று எண்ணி பூரித்து போனேன். வருஷா வருஷம் வைகாசி மாதம் உற்சவம் நடத்துவார்கள். எனக்கு கருப்ப உடையார் தலைவர் உற்சவம் நடத்திய பக்தர் குலாத்துக்கு வழக்கப்படி ஊர்வலமாக என்னை அழைத்து சென்றார்கள். வயல்களே, பகுத்தறிவு சுயமரியாதை என்று கத்திக்கொண்டிருக்கிறீர்களே, பாருங்கலடா பக்தர்கள் எனக்கு உற்சவம் கொண்டாடுவது என்று கூறிட எண்ணினேன். ஆனால் அந்த பயல்கள் ஒருவன் கூட காணோம், எங்காவது மகாநாடு போட்டிருப்பார்கள் போலிருக்கேன். சந்தோஷமாக பவனி வந்தேன். எப்போதும் போல என்னை கொண்டு போய் மண்டபத்தில் கொழுவிருக்க செய்தார்கள். பக்தர்கள் என்னை வந்து தரிசிக்க அது தானே நல்ல பக்தர்கள் என்னை வந்து தரிசிக்க அதுதானே நல்ல ஏற்பாடு. நானும் மண்டபத்தில் கம்பீரமாக வீட்டிருந்தேன். பக்த கோடிகள் இரண்டு கோஷ்டியாக இருந்தனர் என்று சொன்னேன் அல்லவா? உற்சவம் செய்தது ஒரு கோஷ்டி கருப்ப உடையார் கோஷ்டி, மற்றொரு கோஷ்டி பிச்சை உடையார் நடத்தி வந்தார். அந்த கோஷ்டியும் என் பக்தர்கள்தான். அந்த இரண்டு கோஷ்டிக்கும் பகை, இரண்டு கோஷ்டிக்கும் என்னிடம் பகை ஏற்பட காரணமே கிடையாது. மண்டபத்தில் இருந்த என்னை மீண்டும் கோயிலுக்கு அழைத்து போக கூடிற்று கருப்ப பக்தர் கோஷ்டி. தூக்காதே எடுக்காதே என்று கூவிற்று பிச்ச பக்தர் கோஷ்டி. நீங்கள் யாரடா தடுக்க? எங்கள் கருப்பண்ண சாமிக்கு நாங்கள் உற்சவம் நடத்துகிறோம், எங்கள் இஷ்டப்படி நடத்துகிறோம். உலா முடிந்தது, கொழு முடிந்தது, கொண்டு போகிறோம் கோயிலுக்கு, நீங்கள் யார் தடுக்க என்று கருப்ப பக்தர் கோஷ்டி பதில் கூறிற்று. தொடாதே என்று அதட்டி பேசினர் பிச்சை பக்தர் கோஷ்டி. தூக்கு தூக்குடா என்று அதிகார குரலில் பேசினர் கருப்ப பக்தர் கோஷ்டியினர். வெளியே கிளப்பினே உழைவிலும் ஆமாம் சூர புலிகளோ, தூக்குடா சாமியை, வேண்டாம் நீனா தொல்லைப்படாதீங்க. கருப்பண்ண சாமி நாங்கள் எங்கே இஷ்டப்படி தூக்கிட்டு போவோம். கருப்பண்ண சாமி எங்கள் சாமிடா? இல்லை எங்கள் சாமிடா கருப்பண்ண சாமி, கையை வெட்டி விடுவேன், காலை உடித்து விடுவோம். தேவி இரு பிரிவும் இப்படி கொக்கரித்தன. நான் மண்டபத்திலே கொழு இருக்கிறேன், என்னை கொண்டு போய்
பழையபடி கோயிலில் சேர்த்து விட வேண்டும் என்று ஒரு பிரிவு முயற்சி செய்கிறது. இன்னொரு பிரிவு கூடாது என்று கூறி தடுக்கிறது. நான் என்ன செய்வது? இரு பிரிவினரும் என் பக்தர்கள். நான் யார் பக்கம் சேரட்டும்? சேர முடியும். நான் யார் பக்கம் சேரட்டும்? சேர முடியும். இரண்டு பிரிவும் சண்டை போட்டு கொள்ளட்டும். நாம் கோயிலுக்கு போய் தொலைப்போம். இரு பிரிவின் தயவும் வேண்டாம் என்ற எண்ணம் பிறந்தது. ஆனால் எப்படி கோயிலுக்கு போவது? நான் திண்டாடி போனேன் தேவி, திகைத்து போனேன். படி பட்டி காடுகளிலே கல்யாண தகராறு கிளம்பிவிட்டால் பெண்ணை கொண்டு வா என்று கூட்டம் கூவ, பெண்ணை கொண்டு போகாது என்று மற்றொரு கூட்டம் கூவ, இரண்டு கூட்டத்தின் சச்சரவிலே சிக்கிய பெண் புலம்போது உண்டு. என் நிலை அதுபோலாகிவிட்டது. ஆனால் நான் புலம்பலாம். நானோ சாமி, என்னை இந்த கொடுமைக்கு ஆளாக்கினவர்களோ என்னை பூஜிக்கும் பக்தர்கள். என்ன செய்வது? நான் கோயிலிலே கொண்டு போய் சுவாமியை சேர்ப்பதுதான் நியாயம் என்று கர்ப்ப பக்தர்குலாம் கூறியபடி இருந்தது. இச்சை பக்தர்குலாமோ விவகாரத்தை தீர்த்துவிட்டு சாமியை தொடு, விவகாரம் பைசலாகாததற்கு முன்னே தொட்டா விடமாட்டோம் என்று கூறியது. அடப்பாவிகளா, உங்களுக்குள்ளே ஏதாவது விவகாரம் இருந்தால் என்னையே அதுக்காக சீரழிவு செய்கிறீங்க? நான் கோயிலுக்கு போன பிறகு உங்கள் விவகாரத்தை பேசி பைசல் செய்து கொள்ளக்கூடாதா? என்னை இப்படி அவமானப்படுத்துவது முறையா என்று கேட்க விருப்பம்தான். எப்படி கேட்க முடியும்? ஊரிலே இதற்குள்ளே பேசப்பட்ட பேச்சோ கேட்டு சகிக்க முடியலையே. சாமி புறப்படலை இன்னும். இல்லை, சாமி விடமாட்டேன்னு சொல்கிறாங்களா? ஏன், யாரா? அவங்க தான் பிச்சையா? ஏனா, என்னமோ விவகாரம் இருக்கான். கருப்பையாவோட அந்த விவகாரத்தை பைசல் செய்து ஆசாமியை தொடு, இல்லைன்னா விடமாட்டோம்னு பேசுகிறாங்க. சாமி மண்டபத்தில் தான் இருக்கா? ஆமாம், பாவம் மண்டபத்திலேயே தான் இருக்கு. இந்நேரம் கோயில் போய் சேர்ந்துருக்குமே. ஆமாம், விட்டாத்தானே. இவர்களுக்குள்ளே சண்டைனா சாமி என்ன பண்ணிச்சான் பாவம்? அதை மண்டபத்திலே காக்கப்பட்டு வைக்க வேணுமா? இப்படி தாய்மார்கள் பேசுகிறார்கள். சிவரோ, டோய், சாமி அம்பிட்டுக்கிச்சு மண்டபத்தில் என்று கூவி தொலைக்கிறார்கள். தேவி, கோயில் நிர்வாக சம்பந்தமாக அந்த இரண்டு பிரிவுக்குள் ஏதோ தகராறா? அதற்காக என்னை இந்த கேவலப்படுத்தினார்கள். கோயில் தகராறு தீர்க்கப்பட்டாலொழிய என்னை மண்டபத்தை விட்டு எடுத்துச் செல்லக்கூடாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டதுடன், கணக்கு வழக்கு முடிந்தாலொழிய கருப்பண்ணசாமியை கோயிலுக்கு கொண்டு போக விடப்போவதில்லை என்று தீர்மானதாக சொல்லிவிட்டு தேவி என்னை மண்டபத்துக்களை விட்டுவிட்டு கதவை இழுத்து பூட்டி கொண்டு போய்விட்டார்கள். பிச்சபக்த கூட்டம், நான் உள்ளே அடைப்பட்டு கிடந்தேன். மண்டபத்தை பூட்டி விட்டார்கள். குடிச்சவத்துக்கு ஆசைப்படாமல் இருந்தால் நிம்மதியாக கோயிலிலே இருந்திருக்கலாம். இப்போது மண்டபத்திலே போட்டு பூட்டி விட்டார்கள். டோய், சாமி உள்ளே இருக்கடா, பூட்டாங்கடா என்று கூவி குதிக்கிறார்கள். பாவம், கருப்பண்ணசாமியை போட்டு பூட்டி விட்டாங்க என்று தாய்மார்கள் மூகாவாய் கட்டையை கை வைத்தபடி பேசுகிறார்கள். நான் உள்ளே சிறை வைக்கப்பட்டேன். என்னை இந்த சதிக்கு ஆளாக்கிய கருப்ப பக்தர் என்னை சிறை மீட்க அரும்பாடு படலானார். இந்து மத பரிபாலன போடாமே அவர்களிடம் முறையிட்டாராம். சாமியை மண்டபத்திலே போட்டு கூட்டி விட்டார்கள். கோயிலிலே சாமி இல்லை, சாமியை வெளியே கொண்டு வந்து கொடுக்க வேணும்னு கேட்டாராம். போடார் எதுக்கா இருக்காங்க? ஏதோ கணக்கு வழக்கு சரியாக இருக்கா இல்லையான்னு பார்க்கத்தானே. அந்த காரியத்தை ஒழுங்காக செய்யவே அவர்களுக்கு நேரம் போகிறதில்லை. என்னை போட்டு கூட்டி விட்டால் அதற்காக ஓடோடியாக வருவாங்க. போப்பா, போய் போலீஸில் சொல்லுன்னு யோசனை கூறிவிட்டாங்க. ஓடியிருக்கிறார் போலீஸுக்கு. நான் உள்ளே அடைப்பட்டு கிடைக்கிறேன். போலீஸில் என்னென்ன பேசினாங்களோ தெரியலே. என்ன பேசியிருக்க போகிறாங்க? கேலிதான். கடைசியிலே லால்குடி போலீஸ் அப்படின்னு ஒரு போலீஸ் படையோடு வந்து பூட்டை உடைத்து என்னை வெளியே விட்டார். அந்த நல்ல மனுஷன் இந்த உபகாரம் செய்ய வந்தாரே, அவர் சும்மா விட்டாங்களா? எப்படி பூட்டை உடைக்கலாம்? பார், என்ன செய்கிறோம்? எங்கள் கருப்பண்ணசாமியை நாங்கள் பூட்டி வைக்கிறோம், மாட்டி வைக்கிறோம், எங்கள் இஷ்டப்படி செய்கிறோம். நீ யார் கேட்க பூட்டை உடைக்கலாமா? அப்படி இப்படின்னு அவரை சூழ்ந்து கொண்டாங்க. அவர் என்ன, என்னை போலவா வாயை மூடி கிட்டு கிடப்பாரு? மரியாதை நடங்க, சட்டப்படி நடக்க வேணும்னு சொல்லியிருக்கார். கேட்கலே போலீஸாரை கூப்பிட்டார். போடுங்கடா பூஜைன்னு உத்தரவு போட்டார். தூக்கினாங்க தடியை, அடித்து விரட்டினாங்க தேவி. அப்போத்தான் என் மனம் கொஞ்சம் நிம்மதியாச்சு. பக்தனுங்கன்னு பேர் வைத்து கொண்டு என்னை எதிரே கண்ணம் கண்ணம்னு போட்டுக்கொண்டு கற்பூரம் கொளுத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறவங்க நீதி நியாயத்தை கவனிக்காமல், ஈவி இரக்கம் காட்டாமல், பழிபாவத்துக்கு அஞ்சாமல் சாமியை இந்த அலங்கோலப்படுத்தலாமான்னு யோசிக்காமல் நெஞ்சழுத்தத்தோடு என்னை கூட்டி போட்டு விட்டாங்க, கேவலப்படுத்தி விட்டாங்க. நான் என்ன செய்ய முடிந்தது? எந்த புண்ணியமான் வந்து வெளியே விடுவாரோ, எத்தனை காலம் இங்கே அடைப்பட்டு கிடைக்க வேணுமோ, எவனவன் கேலி செய்கிறானோன்னு எண்ணி ஏக்கப்பட்டு கொண்டிருந்தேன். நல்ல வேலை லால்குடிக்காரர் தங்கமான மனுஷன், அவர் புள்ள குட்டி சுகமாக இருக்கும். என்னை வந்து வெளியே கொண்டு வந்து சேர்த்தார் தேவி. இந்த பாடுபடுத்தி விட்டாங்க பக்தர்னு சொல்லி கொள்கிறவங்க. அதனால தான் எனக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. நிஜமாக சொல்கிறேன், இனி இந்த பக்தர்கள் நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏதோ பூஜை செய்கிறாங்களேன்னு கூறிப்படுகிறதால் அர்த்தம் இல்லை.
இனி நமக்கு அவங்க தயவு வேண்டாம், சவகாசமே கூடாதுன்னு தோணிவிட்டது என்று கருப்பண்ணசாமி தன் கதையை கூறி முடித்தார். தேவியும் கதையை கேட்டு கலக்கம் அடைந்தார்கள். ஆமாம், இனி இந்த பக்தர்களை நம்பக்கூடாது என்று தேவியும் தீர்ப்பளித்தார்கள். நாம் இரண்டு பேர் மட்டும் தீர்மானித்தால் போதுமா தேவி? நம்ம கூட்டம் பெரிதல்லவா? எல்லோருக்கும் எடுத்து சொல்லி இனி இந்த பக்தர்களிடம் நாம் சிக்கி சீரழிவுபடக்கூடாது. பக்தர்கள் வேண்டாம் என்று தீர்மானம் நிறைவேற்றினால்தான் நல்லது என்றார் கருப்பண்ணசாமி. ஆமாம் கருப்பண்ணரே, பக்தர்களால் நம்மவர்களுக்கு ஏற்பட்டு வரும் சீரழிவுகளையும் எத்தர்கள் ஏமாளிகளை இயக்க நம்மை கருவியாக கொள்வதையும் விளக்கமாக கூறி நமது நண்பர்களுக்கும் இனி இப்படிப்பட்ட இடைஞ்சல் ஏற்படாதபடி பார்த்து கொள்ளத்தான் வேண்டும். நாம் இதற்கெல்லாம் ஒரு தனி மாநாடு கூட்டிவிட வேண்டியதுதான். இனி பொறுக்க முடியாது. நான் வரவேற்பு கழகத்துக்கு தலைமை தாங்கி விடுகிறேன். திறப்பு விழா நீ நடத்திவிடு. தலைமைக்கு யாரை அழைக்கலாம் என்று தேவியார் ஆர்வத்துடன் கேட்டார்கள். யாரை அழைக்கலாம் என்று கருப்பண்ணசாமி யோசிக்கலானார். 4/2/1951. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.